அதை உலகத்துக்கு எடுத்துக்க போகணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லை. அதுக்கான முன்னேற்பாடாக நம்ம என்ன செய்கிறோம்? பொங்கல் வந்து அந்த ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி நிகழ்ச்சி நடத்துகிறதா முக்கியம். அந்த மாடுகளை வளர்க்குறவங்களுக்கு வந்து கொடுங்க, எவ்வளோ பணம் வேணாலும் கொடுங்க, ஏன்னா அவங்கள நம்ம மானத்தை பாதுகாக்கிறாங்க. அதே தான் வீரர்களுக்கும் நீங்கள் பாதுகாக்கணும், அவங்களுக்கான பயிற்சியும் தரணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துகள். ஜல்லிக்கட்டு எழுச்சி போராட்டம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மூலமாக உலகெங்கும் எதிரொலித்தது. தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என அனைவரின் பார்வையும் திருப்பிய ஒரு போராட்டம் அது. நாமெல்லாம் ஜல்லிக்கட்டு காளையை காப்பாற்றிவிட்டால் ஜல்லிக்கட்டு நாம் காப்பாற்றி விடலாம் என எண்ணுகிறோம். ஜல்லிக்கட்டு காளையை காப்பாற்றினால் மட்டும் ஜல்லிக்கட்டை நாம் நடத்திவிட முடியாது. அந்த காளைகளை அடக்கக்கூடிய வீரர்கள் நமக்கு தேவை. ஜல்லிக்கட்டு காளையை நாம் எப்படி வளர்த்து பாதுகாக்கிறோமோ அதே போல் நம்முடைய வீரர்களையும் வளர்த்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தமிழர்களுடைய கடமை, நம்முடைய அரசோட கடமை. அதை நாம் செய்வதில்லை. யாரோ மாடு வளர்க்கிறார்கள், அரும்பாடுபட்டு செய்கிறார்கள், ஏதோ ஒரு பிள்ளை அதுக்காக அந்த மாடுகளை பிடித்து தன்னை வீரனாக காட்டிக்கொள்ள போராடுகிறான், உயிரை பணையம் வைக்கிறான், பல உயிர்கள் சேதமடைகின்றன. இப்படிப்பட்ட வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு கடந்த 3 ஆண்டுகளாக 2021-22 இந்த ஆண்டு முதல் பரிசாக கார் பரிசளிக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நான் இதே கருத்தை தமிழக அரசுக்கு வலியுறுத்தி வருகிறேன். இப்படி இந்த ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கு எதற்காக இவர்கள் கார் பரிசளிக்கிறார்கள், என்ன காரணத்துக்காக? ஏதோ ஒன்று தர வேண்டும் என்பதற்காகவா, இல்லை அந்த காரை பரிசாக வாங்கி பெற்றவர்கள், கடந்த காலங்களில் பெற்றவர்கள், அவர்கள் இப்பொழுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள், இப்பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்யுங்கள். எந்த வகையிலும் இந்த கார் அவர்களுக்கு பரிசளிப்பதால் அந்த வீரர்கள் மேலும் வீரர்களாகவும் வாழ முடியாது, சமுதாயத்தில் எந்த பொருளாதாரத்திலும் உயரவும் முடியாது. ஒரு காரை வாங்கி கொண்டவர்கள் என்ன வேலையை செய்வார்கள்? அந்த வீரர்களுக்கும் காருக்கும் தொடர்பே கிடையாது. இந்த மாடை பிடிக்கக்கூடிய அடக்கக்கூடிய வீரர்கள் ஒரு விவசாய குடும்பத்தினுடைய பிள்ளைகள். அந்த கார் பரிசளிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு உழவு கருவிகளை வழங்கினால் அந்த உழவு கருவிகளை அவர்கள் வாடகை கூட விட முடியும். பொருளாதாரத்தில் நாள்தோறும் மாதந்தோறும் அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கும். தவிர அந்த மண்ணோடு ஏந்த அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். காரை தரும்போது இந்த நிலத்திலிருந்து அவன் பிரித்தெடுக்கப்படுகிறான். இதை அரசு சிந்திக்க வேண்டும். யார் இவர்களுக்கு இந்த யோசனை கொடுத்தார்கள் என தெரியவில்லை, கார் தரும் யோசனை. நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு விவசாயின் மகனாக நேற்று நான் என்னுடைய ஊரில் நான் பொங்கல் மாட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினேன். பெயர்தான் மாட்டுப்பொங்கல், மாடுகளும் இல்லை. மாடுகள் இருந்த இடத்தில் இந்த டிராக்டர்கள் தான் இருக்கின்றன. அந்த டிராக்டரில் ஏறிக்கொண்டு தான் இந்த பிள்ளைகள் கத்தி கொண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஜல்லிக்கட்டை காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை தான், தமிழர்களுக்கு அது பெருமை தான். அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் இந்த வீரர்களையும் காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். தயவு செய்து அவர்களுடைய பொருளாதாரத்தையும் பெருக்க வேண்டும் என எண்ணித்தான் இந்த கருத்தை நான் உரைக்கிறேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், அவங்கள பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. இந்த வீரத்தை பாதுகாக்கண்டு, அதாவது அதை உலகத்துக்கு எடுத்துக்க போகணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லை, அதுக்கான முன்னேற்பாடாக நம்ம என்ன செய்கிறோம்? பொங்கல் வந்தால் அந்த ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி நிகழ்ச்சி நடத்துகிறதா முக்கியம்? அது இல்லை, ஒரு சடங்கு மாதிரி அதை செஞ்சிட்ருக்கூடாது. ஆண்டு முழுக்க அதுக்கான எல்லாத்தையும் அந்த மாடுகளை பாதுகாக்கணும். அந்த மாடுகளை வளர்க்குறவங்களுக்கு வந்து கொடுங்க, எவ்வளோ பணம் வேணாலும் கொடுங்க, ஏன்னா அவங்களாம் நம்ம மானத்தை பாதுகாக்கிறாங்க. அதே தான் வீரர்களுக்கும் நீங்கள் பாதுகாக்கணும், அவங்களுக்கான பயிற்சியும் தரணும். தயவு கூர்ந்து நம்முடைய முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் நான் சொன்ன கருத்தை சிந்தித்து பாருங்கள். இந்த கோரிக்கை 3வது ஆண்டாக மீண்டும் நான் அரசுக்கு வைக்கிறேன்.